அன்பு கூறுவீ இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 ஆராதிப்போம் ஆராதனை 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 அன்பு கூறுவேன் ஆமென் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன் அப்பா இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 எபினேசரேன் எபினேசரேன் இதுவரையில் உதவினீரே எபினேசரேன் எபினேசரேன் இதுவரையில் உதவினீரே இதுவரையில் உதவினீரே உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை ஆராதனை தகப்பனுக்கு ஆராதனை ஆராதனை வல்லவருக்கு ஆராதனை 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 அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் முழு உள்ளத்தோடு முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 ஜீஸ் தேங்க்யூ லார்ட் நம்முடைய தகப்பனை ஆராதனை நாயகனை நாம் நோக்கி ஜெபித்து தொடர்ந்து ஆராதனை பகுதிக்குள்ளே நாம் கடந்து செல்லப்போகிறோம். கண்களை மூடும். ஓ நன்றி யேசுராஜா, மகா கிருபைக்கும் மகா இரக்கத்திற்கும் பாத்திரராக இருக்கிறவரே. பரலோகத்திலே இடைவிடாத தேவ தூதர்களோடு கூட ஆராதனையிலே இடைப்பட்டு கொண்டிருக்கிறவரே, மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறவரே. பூமியிலே நீர் எங்களுக்கு கொடுத்த ஆலயத்திலே கொடுக்கப்பட்ட விசுவாச குடும்பங்கள் இன்னும் ஆங்காங்கிருந்து இந்த நேரலை வழியாக பார்க்கிற ஒவ்வொருவரும் கூடி உம்மை நாங்கள் பாடி துதித்து மகிமைப்படுத்த தேவன் கிருபை தந்திரி. ஆண்டவரே, எங்கள் பாடல்களை ஆசீர்வதித்து ஆராதித்து நீங்கள் மகிமைப்படுங்க. கூடவே உம்முடைய வல்லமையின் வார்த்தைகளை தந்தருளுங்க. உம்முடைய நாமம் உயர்த்தப்படட்டும். இயேசுவின் மூல ஜபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அருமையாய் தேவ ஜனங்களே,
தேவனுடைய ஆலயத்திலே வார வாரம் நாம் சந்தோஷமாய் கூடி வந்து மனமகிழ்ச்சியோடு ஆராதித்த நாட்கள் இருந்தது. ஆண்டவரும் அதைத்தான் சொன்னார், மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய், ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதிக்கு வாங்கன்னு சொன்னார். ஒருவேளை இடைப்பட்ட இந்த நாட்களிலே அப்படி வர முடியவில்லை என்றாலும் கூட இப்படியாக நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஆலயத்திற்கு வர முடியலையே தவிர ஆராதனை ஒரு நாளும் தடைப்படுவதில்லை. அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது குறைவுபடுவதில்லை. வார்த்தைகளுக்கு பஞ்சம் இல்லை. வார்த்தையின் வல்லமை வெளிப்படாமல் போகிறதில்லை. அதனால் தொடர்ந்து நாம் இந்த ஆராதனையிலே நாம் பங்கெடுக்க போகிறோம். ஆராதனை கவனியுங்கள். கூட ஒரு பாடலை பாடிவிட்டு நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்ல போகிறோம். எல்லாருக்கும் தெரியும், வார வாரம் பண்டிகைக்கு கொண்டாடலாம் வாங்க, நாம் கொண்டாடலாம் வாங்க. வார்த்தையாக வந்தவரை வேதம் சொல்லுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அந்த வார்த்தையாக வந்த தெய்வத்தை நாம் கொண்டாடுவது எவ்வளோ பெரிய பாக்கியம். அதனால் அந்த பாடலை பாடி கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்ல போகிறோம். வார வாரம் பண்டிகைய கொண்டாடலாம் வாங்க, நாம கொண்டாடலாம் வாங்க. வார்த்தையாக வந்தவரை வாழ்த்திடலாம் வாங்க, வரவேற்றிடலாம் வாங்க. வார வாரம் பண்டிகைய கொண்டாடலாம் வாங்க, நாம கொண்டாடலாம் வாங்க. வார்த்தையாக வந்தவரை வாழ்த்திடலாம் வாங்க, வரவேற்றிடலாம் வாங்க. தந்தன 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 தானாம், கன தந்தன தந்தன தானாம். தந்தன 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 தானாம், கன தந்தன தந்தன தானா. ஆதியிலே வார்த்தையாக இருந்தவரும் அவர்தான், வந்தவரும் அவர்தான். வார்த்தையாலே வானம் பூமி படைத்தவரும் அவர்தான், செய்து முடித்தவரும் அவர்தான். ஆதியிலே வார்த்தையாக இருந்தவரும் அவர்தான், வந்தவரும் அவர்தான். வார்த்தையாலே வானம் பூமி படைத்தவரும் அவர்தான், செய்து முடித்தவரும் அவர்தான். தந்தன 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 தானா, கன தந்தன தந்தன தானா. தந்தன 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 தானா, கன தந்தன தந்தன தானா, கன தந்தன தந்தன தானா. அருமையான தேவ ஜனங்களே, இந்த பாடலை நம்ம ஆலயத்தில் திருவசன பண்டிகையிலெல்லாம் பாடும்போது நீங்கள் உட்காரவே மாட்டீங்க, எழுந்து கும்மியடித்து ஆண்டவரை பாடி உயர்த்துவீங்க. எவ்வளோ பெரிய சந்தோஷம், ஆண்டவர் எவ்வளோ பெரிய சந்தோஷப்படுவார். இன்றைக்கு இந்த பாட்டை நீங்கள் கேட்கும்போது கூட, ஐயோ அப்படி ஆண்டவரை நாங்கள் ஆலயத்தில் ஆராதிக்க முடியலையேன்னு வருத்தப்படுறீங்க. சீக்கிரமாக அந்த நாள் வரும், சீக்கிரமாய் கூடி ஆராதிப்போம். நீங்கள் மாத்திரமல்ல, இந்த நேரலை வந்தது நமக்கு இன்னும் நல்லது. இதையெல்லாம் பார்த்த ஜனங்கள் விடுவிக்கப்பட்டவர்களாய் சுகமாக்கப்பட்டவர்களாய் இன்னும் அந்த ஆராதனையில் பங்கு கொண்டு கர்த்தரை உயர்த்தப் போகிறார்கள். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன், உங்கள் சத்தம் எனக்கு கேட்கணும். ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை தேவ ஆலயத்தில் போய் இப்படியெல்லாம் பாட முடியலையேன்னு சொன்னால், குடும்பமாக இருக்கிற இடத்துல எழுந்து நின்று நல்லா கையை தட்டி கும்மி அடித்து பாட்டு பாடுங்க, கர்த்தர் மகிமைப்படுவார். ஆமேன், அவரை மகிமைப்படுத்துகிற உங்கள் வீட்டை தேவன் ஆசீர்வதிப்பார். மகிமைப்படுத்துகிற இடத்திலே தேவன் உலாவி வருவார். ஹல்லேலூயா. அப்பம் தண்ணீர் வருமானம் குறைவில்லாமல் பார்த்துக் கொள்வார். தொடர்ந்து பாடலாமா? ஆமென். பண்டிகைய கொண்டாடலாம் வாங்க, நாம கொண்டாடலாம் வாங்க. வார்த்தையாக வந்தவரை வாழ்த்திடலாம் வாங்க, வரவேற்றிடலாம் வாங்க. வார வாரம் பண்டிகைய கொண்டாடலாம் வாங்க, நாம கொண்டாடலாம் வாங்க. வார்த்தையாக வந்தவரை வாழ்த்திடலாம் வாங்க, வரவேற்றிடலாம் வாங்க. தந்தன 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 தந்தன, நல்லா கைகளை தட்டி
தந்தன 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 தானா கன தந்தன தந்தன தானா வார்த்தையினால் இயேசுவாக வந்தவரும் அவர்தான் வந்து வாழ்ந்தவரும் அவர்தான் கிருபையினால் சத்தியத்தால் நிறைந்தவரும் அவர்தான் வார்த்தையினால் இயேசுவாக வந்தவரும் அவர்தான் வந்து வாழ்ந்தவரும் அவர்தான் கிருபையாலும் சத்தியத்தாலும் நிறைந்தவரும் அவர்தான் மிக சிறந்தவரும் அவர்தான் தந்தன 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 தானா கன தந்தன தந்தன தானா தந்தன 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 தானா கன தந்தன தந்தன தானா ஆவியான என்னை தேடி வந்தவரும் அவர்தான் என்னை மீட்டவரும் அவர்தான் பாசம் காட்டி நேசர் சபையில் சேர்த்தவரும் அவர்தான் என்னை காப்பவரும் அவர்தான் பாவியான என்னை தேடி வந்தவரும் அவர்தான் என்னை மீட்டவரும் அவர்தான் பாசம் காட்டி நேசர் சபையில் சேர்த்தவரும் அவர்தான் என்னை காப்பவரும் அவர்தான் தந்தன 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 தானா கன தந்தன தந்தன தானா தந்தன 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 தானா பாடுவோம் தந்தன 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 தானா கன தந்தன தந்தன தானா கன தந்தன தந்தன தானா தந்தன 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 தானா வார வாரம் பண்டிகைய கொண்டாடலாம் வாங்க நாம கொண்டாடலாம் வாங்க வார்த்தையாக வந்தவரை வாழ்த்திடலாம் வாங்க வரவேற்றிடலாம் வாங்க வார வாரம் பண்டிகை கொண்டாடலாம் வாங்க நாம கொண்டாடலாம் வாங்க வார்த்தையாக வந்தவரை வாழ்த்திடலாம் வாங்க வரவேற்றிடலாம் வாங்க தந்தன 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 தானா கன தந்தன தந்தன தானா தந்தன 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 தானா கன தந்தன தந்தன தானா கன தந்தன தந்தன தானா கன தந்தன தந்தன தானா ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா உங்க வீட்டவே தேவன் கொண்டாட்டமாக கொண்டாடுகிற இடமாக தேவன் மாற்றிவிட்டார் இனிமேல் உங்கள் வீட்டில் ஒரு குறைவும் இருக்காது கொண்டாட்டத்தை தேவன் அதிகம் அதிகமாக தந்தருளுவார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா எல்லாரும் இந்த பாட்டை கொண்டாடி மகிழ்ந்ததை ஆமென் நாங்கள் மனசார ரசித்தோம் ருசித்தோம் நாங்கள் ரசித்தோம் என்பதை காட்டிலும் ஆண்டவர் தாமே மகிழ்ந்திருக்கிறார் அவர் கொண்டாடுவதற்கு தகுதியுள்ளவராக இருக்கிறார் ஏன்னா அவர் கண்மலையாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக வந்த தேவனால் அனுப்பப்பட்ட கண்மலையாக இருக்கிறார் என்னன் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே நீர் ஒருவரே மகிமைக்கு பாத்திரராக இருக்கிறீர் என்று பாடி அவருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோமாக எந்த கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே எந்த கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே பாடுவோம் ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே குந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தீர் குந்தன்
இரவுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தீர். தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே கரங்களை அசைத்து, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, லரபோ தரபோ, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. என்ற பலவீன நேரங்களில் தந்தீரையா, ஆமென். என்ற பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனாரே, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனாரே, எதற்கும் பயமில்லையே. ஆராதிப்போம், ஆராதனை ஓஹோ, ஆராதனை லரபோ, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே. பாடுவோம், ஆராதனை உமக்கே, ஆராதிப்போம், மரபோ, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. இன்னும் சத்தமாய், ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. வல்ல செயல்கள் நீ நினைத்து ஆராதனை, பரிசுத்தரே படைத்தவரே, ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே படைத்தவரே, ஆராதனை ஆராதனை. மரபூஷங்க
Hallelujah. Hallelujah. நன்றி ஆண்டவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையை பண்டிகையாக கொண்டாட்டமாய் மாற்றி உளையான சேற்றிலும் பாவத்திலும் இருந்த எங்களை நீர் தூக்கி எடுத்து கண்மலையின் மேல் நிறுத்தி எங்களை நீர் பாட வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், நீர் எங்களை காக்கும் நல்ல தேவனாய் இருக்கிறீர். அதற்காயுமே நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. பகல்ல மேகஸ்தம்பம், இரவிலும் அக்னி ஸ்தம்பமாய் இருந்து ஒரு தீங்கும் அணுகாதபடி, வாத எங்கள் கூடாரத்தை அணுகாதபடி, பொல்லாப்பு எங்களுக்கு நேரிடாதபடி எங்களை காக்கிற நல்ல தகப்பனாய் இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையில் நாங்கள் கூடி பாடி ஆராதிக்க நீர் கிருபை செய்தீரே, உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. எங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் உம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்புவீராக, உம்முடைய வல்லமையினால் நிரப்புவீராக, உம்முடைய வார்த்தையினால் நிரப்புவீராக. இன்றைக்கு பார்க்கக்கூடிய சூழ்நிலையிலே ஆண்டவரே, உலகத்தின் சூழ்நிலையில ஆண்டவர் இப்படிப்பட்ட தகவலை சொல்லுகிறார்கள், நீங்கள் வைரஸோடு வாழ பழகி கொள்ளுங்கள் என்று சொல்லி. ஆனால் நாங்கள் உம்மை ஆராதிக்கிற பிள்ளைகள், நாங்கள் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையோடு வாழ பழகி கொள்ளுகிறோம், உம்முடைய வல்லமையோடு வாழ பழகி கொள்ளுகிறோம், உம்முடைய பிரசன்னத்தோடு வாழ பழகி கொள்ளுகிறோம் ஆண்டவரே, உம்மோடு வாழ பழகி கொள்ளுகிறோம் என்று சொல்லி. இந்த சூழ்நிலைகளை எல்லாவற்றையும் நாங்கள் தாண்டி ஜெயம் எடுக்க ஆண்டவரே உம்மோடு நாங்கள் ஆண்டவரை பழகி கொள்ள போகிறோம் ஆண்டவரே. உம்மோடு நாங்கள் வாழ பழகி கொள்ள போகிறோம், உம்முடைய வார்த்தையோடு வாழ பழகி கொள்ள போகிறோம், உம்முடைய பிரசன்னத்தோடு வாழ பழகி கொள்ள போகிறோம். அப்பொழுது இந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் தாண்டி நாங்கள் ஜெயம் எடுப்போம் ஆண்டவரே, ஜெயம் எடுப்போம், ஜெயம் எடுப்போம். ஆமாப்பா, எங்களை காண்கிற தேவன் நீராண்டவரே, எங்களை பலப்படுத்துகிற தேவன் நீராண்டவரே, எங்களுக்கு உதவி செய்கிற தேவன் நீராண்டவரே, எங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன் நீரப்பா. அவமோடு இணைந்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் வாழ, உமோடு உறவு கொண்டு வாழ, உமோடு இணைந்திருந்து இந்த சூழ்நிலை எல்லாம் தாண்டி நாங்கள் ஜெயம் எடுக்க போகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல ஆராதனையை கொடுத்ததற்காக நன்றி. நாங்கள் கூடி ஆராதித்தோம், பாடி மகிமைப்படுத்தினோம், உடைய பிரசன்னம் எங்களை நிரப்பினதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மீதும் உடைய திவ்ய பிரசன்னம் வந்து இறங்கி ஆளுகை செய்வதற்காக நன்றி ஆண்டவர். ஆண்டவரே அவர்களை சுகப்படுத்துகிறதற்காக நன்றி ஆண்டவர். அவர்களுக்கு தேவையான சகல நன்மைகளை செய்கிறதற்காக நன்றி ஆண்டவர். மனதில் ஒரு புதிய ஆற்றலும், அன்றே ஒரு தைரியம், ஒரு விசுவாசமும், ஒரு வல்லமையும் பிறக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஒன்று கூடி வந்து தேவ சபையில விடுதலையோடு நாங்கள் ஆராதிக்க போகிறோம் அப்பா. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அன்றே. எங்களுடைய திருப்பூர் மாவட்டத்துக்காக, எங்களுடைய தமிழ்நாட்டுக்காக,
என்னுடைய இந்திய தேசத்துக்காக, உலகத்தில் வாழ்கிற அத்தனை ஜனத்திற்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் அப்பா. இந்த கொடிய பிரச்சனையில் இருந்து எல்லா ஜனத்தையும் விளக்கி நீர் காத்து ரட்சிப்பீராக ராஜா. வரக்கூடிய நாட்களிலே நாங்கள் ஒரு நல்ல செய்தியை கேட்கும்படியாக. ஆண்டவரே, எந்த அளவுக்கு பாதிப்பு இருந்ததோ அந்த பாதிப்பிலிருந்து ஆண்டவரே பாதிப்பின் தன்மை மாறுகிறது என்கிற செய்தியை கேட்க உதவி செய்தார்களோ, எல்லாரும் சுகம் பெற்று ஆண்டவரே வீடு திரும்ப உதவி செய்தார்களோ, எல்லாம் நார்மல் நிலைக்கு வர உதவி செய்யுங்க ராஜா. உதவி செய்யுங்க. எல்லா மனிதர்களும் இயல்போடு சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு ஒன்றிணைந்து ஆண்டவரே வாழ்ந்து ஆண்டவரே மகிமைப்படுத்த நீர் உதவி செய்ய வேண்டும் என்று செய்தார்களோ, நீர் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து இந்த விதமான மகிமையான காரியத்தை செய்கிறதற்காய் நன்றி. இந்த வாரத்தில் பிறந்த நாளை காண்பவர்கள், திருமண நாளை காண்பவர்கள் நீர் ஆசீர்வதிங்க ராஜா. இந்த நாட்களில் தேவையான நன்மைகள், ஆசீர்வாதங்கள் இந்த புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்கிறவருடைய வாழ்விலே புதிய நன்மைகள் உண்டாகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே சமயத்தில் உடைய தேவைகள் எல்லாவற்றையும் உடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே சந்திப்பீராக. ஒரு நன்மையும் குறைவில்லாதபடி அவர்கள் சுகமாய் வாழ்ந்திருக்க நீர் உதவி செய்தார்கள். ஆசீர்வதியும் பலப்படுத்தும், பாதுகாத்துக்கொள். நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அன்புக்குரியவர்களே, இந்த மகிமையான மனமகிழ்ச்சியின் நாளிலும் நேரலை வழியாக உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வது ஒரு பெரிய சந்தோஷமான காரியமாக இருக்கிறது. சூழ்நிலை வேறு விதமாக இருந்தாலும் கூட நீங்கள் வார வாரம் இந்த ஞாயிற்றுக்கிழமை நாளை சந்தோஷமாய் பாடவும் துதிக்கவும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கவும் நீங்கள் உங்களுடைய இல்லங்களிலே கூடி வருகிறதை நீங்கள் எங்களோடு கூட பேசும்போது, செய்தியை கேட்டோம் என்று சொல்லும்போது நாங்கள் அதை அறிந்து கொள்கிறோம். இந்த நாளிலும் அதே விதமாக நீங்கள் காத்திருக்கிறீர்கள் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை கவனமாய் கேளுங்கள். கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழுங்கள். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துங்கள். அவரை நாம் எந்த அளவு மகிமைப்படுத்துகிறோமோ அவர் நம்மை மகிமைப்படுத்துகிறார் என்று எழுதியிருக்கிறது. என்னை மகிமைப்படுத்துகிறவனை நான் மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை கவனமாய் கேளுங்கள், குடும்பமாய் கேளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு சில இடங்களிலே வேலைகள் தொடங்கி இருக்கிறது என்று கேள்விப்பட்டு நாங்கள் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறோம். சீக்கிரமாக எல்லா கம்பெனிகளும் முழுமையாய் திறக்கப்படும். கம்பெனி மாத்திரமல்ல, ஆலயங்களும் எதிர்பார்க்காத விதமாய் சீக்கிரமாய் திறக்கப்படும். கர்த்தர் எல்லாரையும் கூடி வர செய்து அதிலே மகிமைப்படுவார். இந்த நாள் வார்த்தைக்கு நாம் கடந்து செல்லலாமா? கவனமாய் கேளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கடந்த வாரங்களிலே தொடர்ந்து பேசி வருகிறத, ஆவியானவர் உணர்த்துகிறத நீங்கள் கூட நினைக்கலாம், என்ன பாசு பேசுனதே அப்படி சொல்லி நினைக்கக்கூடாது. ஏன்னா ஆண்டவருக்கு ஒரு விருப்பம், அவர் என்ன நம்மிடத்தில் சொல்லி எதிர்பார்க்கிறாரோ அதை நாம் நிறைவேற்றும் வரைக்கும் அவர் நம்மிடத்திலே அவர் செய்ய விரும்புகிறார். கடந்த வாரத்தில் பார்த்தோம், உங்களை அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி. அதற்காகவே தேவன் நம்மை ராஜாக்களாக ஆசாரியராக தெரிந்து கொண்டார் என்று பார்த்தோம். எவ்வளவு மேன்மையான பதவியை தேவன் கொடுத்திருக்கிறார். ஒருவரும் இந்த பதவியை நமக்கு கொடுக்கவே முடியாது. எவ்வளவு படித்தாலும் எவ்வளவு பட்டம் வாங்கினாலும் இந்த பதவியை நாம் வாங்க முடியாது. ஒருவேளை படிப்பறிவே இல்லை என்றாலும் இப்படிப்பட்ட தகுதியை கொடுக்கிறவர் நம்முடைய தேவனாக இருக்கிறார். 1 பேதுரு 2 அதிகாரம் 9 வசனம்.
நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்து வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்களே. எவ்வளவு அழகான தெரிந்து கொள்ளுதலை கடந்த வாரத்திலே நமக்கு சொன்னார். அருமையான தேவ ஜனங்களே, உங்களுக்கு தேவ ஆவியானுடைய வார்த்தை வெளிப்படும் போது, இதெல்லாம் நம்ம படித்த வசனம் தானே, இதை அடிக்கடி பாச பிரசங்கம் பண்ணியிருக்கிறாரே அப்படின்னு தயவு செய்து விட்டுவிடக்கூடாது. திரும்ப திரும்ப ஏன் அதை தேவன் நினைப்பூட்டுகிறார் என்று சொன்னால், நாம் அவ்விதமாய் வாழ வேண்டும் என்பதை தேவன் நம்மிடத்திலே விசேஷித்த விதமாய் அவர் எதிர்பார்க்கிறார் என்றுதான் அர்த்தம். அதோடு கூட சொன்னார் ஏசாயா 60:1 எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. நீ ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையின் சூழ்நிலை நினைத்து நீ உன்னை சாதாரணமான மனிதனாக மனுஷியாக நீ நினைக்கலாம், ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மகனே மகளே, உன் மேலே யாருடைய மகிமை இருக்கிறது? கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. கர்த்தருடைய வெளிச்சம் உன்மேலே காணப்படும் என்று அழகாய் சொல்லி, நீ ஒரு நாள் உன்னை குறித்து உன் வாழ்க்கையின் சூழ்நிலையை குறித்து உன்னை சாதாரணமாய் நினைக்காதே. அவர் உன்னை தெரிந்து கொண்ட தெய்வம், அப்படிப்பட்ட சாதாரணமான பார்வையிலே உன்னை அவர் பார்க்கிறதே இல்லை. கூடவே சொன்னார் ஏசாயா 52:1 சொல்லுகிறது, எழும்பு சியோனே உன் வல்லமையை தரித்துக்கொள். கூடவே என்ன சொன்னாரு, நீ எழும்பி பிரகாசிக்க என்ன செய்யணும், என் வல்லமையவே உனக்கு நான் தந்திருக்கிறேன், ஆனால் நீ அமைதியாக இருக்கக்கூடாது. இது அமைதியாக இருக்கிற காலம் அல்ல. எழும்பு சியோனே, உன் வல்லமையை, யாருடைய வல்லமை இது? தேவன் உனக்கு கொடுத்த வல்லமையை நீ என்ன செய்யணும், தரித்து கொள்ள வேண்டும். எழும்பு சியோனே, உன் வல்லமை என்ன செய்ய, தரித்து கொள். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது வல்லமை நிறைந்த வாழ்க்கை. ஏதோ ஒரு சூழ்நிலையில் நம்ம கிறிஸ்தவங்கள் ஆயிட்டோம் அப்படின்னு வாழ்கிற வாழ்க்கை அல்ல. வல்லமையினாலே நிரப்பப்பட்ட, வல்லமையின் அபிஷேகத்தினாலே, வல்லமையின் ஆவியினாலே நிரப்பப்பட்ட வாழ்க்கை. அதனால்தான் ஆண்டவர் சொல்கிறாரு, எழும்பு சியோனே, உனக்கு கொடுக்கப்பட்ட வல்லமையை நீ என்ன செய்ய, தரித்து கொள். தேவனுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தேவனுடைய வல்லமையை தரித்து பரலோகத்தின் வல்லமையை பூமிக்கு வெளிப்படுத்தவும். ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியிலே எதற்கு வந்தார்? அந்த பரலோகத்தின் வல்லமையை, பரலோகத்தின் அன்பை, பரலோகத்தின் சந்தோஷத்தை, பரலோகத்தின் சமாதானத்தை, பரலோகத்தின் வார்த்தையை, பரலோகத்தின் அற்புத அதிசயங்களை ஜனங்கள் மத்தியிலே வெளிப்படுத்தி பரலோகத்தின் இரட்சிப்பை அவர்களுக்கு காண்பித்து அவர்களை பரலோக ராஜ்யத்திற்கு உரியவர்களாக, நீங்களோ இந்த பூமிக்கு உரியவர்கள் அல்ல, உங்களுடைய ராஜ்யம் பரலோகத்தில் இருக்கிறது என்று அவர்களுக்கு சொல்லி அந்த ராஜ்யத்துக்கு உரியவர்களாய் மாற்ற ஆண்டவர் தம்முடைய வல்லமையினாலே நிரம்பி வாழ்ந்தார். ஆனால்தான் அவர் வாழும்போது அன்பு, விசுவாசம்,
நம்பிக்கை, ரட்சிப்பு என்ற பலவிதமான காரியங்களை அவர் வெளிப்படுத்தி மெய் தேவனை அறிந்து அவரோடு இணைந்து வாழ்கிற வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்லி கொடுக்க வந்தார். இயேசுவை தேவன் பூமிக்கு கொடுத்த போது இந்த காரியங்களை எல்லாம் வெளிப்படுத்த அவர் தன்னுடைய சொந்த குமாரனாகிய கிறிஸ்துவை அபிஷேகித்தார். அப்போஸ்தலர் 10:38 நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித்திரிந்தார். இந்த வசனத்தை இன்னும் நல்லா நீங்க படிச்சீங்கன்னா, நசரேயாகிய நாசரேத்து ஊர்லே பிறந்த அந்த கிறிஸ்துவ நசரேயனாகிய இயேசுவை தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினாலும் வல்லமையினாலும் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தினாலும் தன்னிடத்தில் இருந்த வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட, பாருங்க, அபிஷேகம் பண்ணினது மாத்திரமல்ல தேவனே என்ன செய்தாரா, அவருடனே கூடவே இருந்தார். அன்பு தேவ ஜனமே, அபிஷேகம் பெற்றுக்கொண்டது என்பது ஏதோ நானும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டேன் அந்நிய பாஷை பேசுகிறேன் அப்படி சொல்வதற்காக அல்ல. இந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை வரங்களை பெற்றுக்கொண்டவர்களோடு வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, இயேசுவோடு கூட தேவனும் கூடவே இருந்தாராம். வாசிங்க முதலிருந்து, தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட, பாருங்க, அபிஷேகம் பண்ணிட்டு போயிட்டு வாப்பான்னு சொல்லல, எங்க இருந்தாரா, தேவன் அவருடனே கூடவே இருந்தார். அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட என் அன்பு தேவ மகனே மகளே, உன்னோட கூட யார் இருக்கிறார், தேவாதி தேவன் தம்முடைய மகிமையின் பிரசன்னத்தோடு கூடவே இருக்கிறார் என்பதை நீ ஒரு நாளும் மறந்து போகாதே. அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், எழும்பு சியோனே, அந்த வல்லமையே, தேவன் கொடுத்த வல்லமையே உன்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும், தரித்து கொள்ள வேண்டும். எதற்காக, நீ முடிவிலே போய் சேரப்போகிற ஒரு ராஜ்யம் இருக்கிறதே, அந்த ராஜ்யத்திலே தேவனுடைய வரவேற்பை பெற்றுக்கொள்ளும்படியாக அவர் கொடுத்த அந்த வல்லமையிலே நீ நிறைந்து வாழ்ந்து, அந்த வல்லமையை எதற்காக உனக்கு கொடுத்து தேவன் நிரப்பி உன்னோடு கூட இருந்தாரோ அதை பூமியிலே நீ தேவனுக்காக நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக தான். அதற்காக தான் சொன்னார், எழும்பு சியோனே, வல்லமை என்ன செய்ய, தரித்து கொள். வாசிக்கலாம், தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும், பாருங்களேன், ரொம்ப தெளிவா சொல்லுது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ ஆண்டவர் தேவன் எதற்காக கொடுத்தார், எதற்காக அபிஷேகித்தார், எதற்காக கூடவே இருந்தார் என்று சொன்னால், மதத்தை பிரச்சாரம் பண்ணுவதற்காகவோ அல்ல, மதத்தை சொல்வதற்காகவோ அல்ல, நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும். ஆமென். இன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கை ஏன் தேவனுக்கு பிரியமில்லாமல் போய்விட்டது, பிசாசு அவர்களுடைய ஜீவியத்தை திருப்பி விட்டபடியினாலே
தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழாதபடி அன்பில் ஐக்கியத்தில் சமாதானத்தில் சந்தோஷத்தில் நிறைந்து வாழாதபடிக்கு, ஆசீர்வாதம் நன்மைகளினாலே நிறைந்து வாழாதபடிக்கு, தேவன் வைத்த கொடுத்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து வாழாதபடிக்கு என்ன செஞ்சிட்டான்? திசை திருப்பி விட்டான். ஆனால் அவருக்கு மதம் மாற்றணும் மதத்தில் சேர்த்தணுங்கிற அவசியமே இல்லை. அவர் எதற்காக வந்தார்? இப்படி கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் நன்மைகளை என் சாயலை பெற்ற ஜனங்கள் இழந்து விட்டார்களே என்பதற்காக அதே சாயல்ல, நம்முடைய சாயல்ல தன் சொந்த குமாரனை அனுப்பி அவரை என்ன செய்தார்? நசரேனாகிய இயேசுவை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணி தேவன் அவருடனே கூட இருந்து அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும். அப்போ ஒரு மனுஷன் வாழ்க்கையில என்ன தேவை? பாவம் நீங்கின பரிசுத்தமான வாழ்க்கை, சாபம் நீங்கின, கண்ணீர் கவலை நீங்கின, குணமாக்குகிற வாழ்க்கையை கொடுக்கதான் இயேசுவானவர் வந்தார். நானும் ஆண்டவரை அறியாதபடி வாழ்கிற காலத்தில் இப்படிப்பட்ட வழியில் தான் நானும் போயிட்டு இருந்தேன். ஆண்டவர் தேடி என்னை கண்டுபிடித்தார். ஆண்டவர் என்னை தேடி என்னை கண்டுபிடித்து நசரேனாகிய இயேசு என்னுடைய வாழ்க்கையை வந்து என்னுடைய வாழ்க்கையை அவர் பக்கமாக திருப்பி அபிஷேகித்து நன்மை செய்கிற மற்றவர்களுக்கு நன்மை செய்கிற பாக்கியத்தை நடத்துகிற பாதையிலே தேவன் என்னை நடத்த ஆரம்பித்தார். இந்த ஊழியம் தொடங்கி ஏறக்குறைய 25வது ஆண்டுகளுக்குள்ள வந்துருச்சு. அதற்கு முன்பதாகவே தேவன் என்னை, நான் இந்த ஊரில் வந்து ஒரு பவர் டேபிள் வச்சுட்டு செக்ஷன் போட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அன்றைக்கே இந்த சத்தியங்களை எல்லாம் அறிந்து தேவனை தேடுகிற ஒரு உணர்வு உள்ளவனாக வாழ ஆரம்பித்தேன். தேவன் தாமே என்னை இந்த பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்திலே நிரப்பினார், அந்நிய பாஷை வரங்களை தந்தார், வல்லமைகளை தந்தார். தேவன் என்னை கொண்டு அவர் மகிமைப்பட ஆரம்பித்தார். ஆண்டவரை அறிந்து இந்த அபிஷேகம் பெற்ற நாட்களிலேயே தேவன் என்னை பயன்படுத்த ஆரம்பித்தார். சொல்லப்போனால் இந்நாள் வரைக்கும் ஏராளமான சாட்சிகளை நான் சொல்லிக்கொண்டே இருக்க முடியும். இன்றைக்கும் இப்பொழுதும் ஜனங்கள் தேடி வரும்போது, அவர்களுக்காக ஜெபிக்கும்போது, தேவன் அவர்களை சுகமாக்குவதை அவர்களுக்கு நன்மை செய்வதை நான் அறிந்திருக்கிறேன். ஆனால் ஒருவருக்காவது, இது கிறிஸ்தவ மதம், நீ இந்த மதத்தில் வந்து சேரு என்றெல்லாம் இதுநாள் வரைக்கும் ஒருவரிடத்திலும் நான் சொன்னதில்ல. ஒரு நாளிலே ஒரு தாய், இது ஏறக்குறைய 25 வருஷத்துக்கு முன்பு நடந்த சம்பவம். ஒரு தாய் தன் மகனை, ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருக்கிற மகனை கூட்டிகிட்டு வந்தாங்க. என்ன சகோதரி என்று கேட்டபோது, என் மகனுக்கு 4 வருஷம், மூக்கில் ரத்தம் வடியும், நைட் படுத்தானா பெட்டில் ரத்தம் வந்துடும், பில்லோ கவர்லாம் பிளட்டை மாறியும், ஸ்கூலுக்கு போனால் ரத்தம் வடிய ஆரம்பிக்கும், ஒரு துணியை வச்சு அப்படியே ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து விட்டுருவாங்க. எங்கெங்கயோ ஆஸ்பத்திரி போயிட்டாங்க, அவங்க தெரிஞ்ச இடமெல்லாம் போயிட்டு வந்துட்டாங்க. ஆனால் யாரோ சொல்லி கேள்விப்பட்டு வீட்டுக்கு தேடி வந்தாங்க. அண்ணே, என் மகனுக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை, நான் என்ன செய்யறதுன்னு தெரியல, உங்களை பற்றி சொன்னாங்க, உங்ககிட்ட வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கும் இதுக்கு உடனே, இது அபிஷேகம் பெற்றிருக்கிறேன், ஆனால் உடனே இது என்ன செய்யறதுங்கிறது யோசனையாக இருந்துச்சு. நான் என் மனதில் என் ஆண்டவரோடு கூட பேச ஆரம்பித்தேன். ஏன்னா அவருடைய வார்த்தை சொல்லுகிறதே, அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார் என்று சொல்லுகிறது. ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு மகனை
இடத்துல கூட்டிட்டு வந்திருக்கிறாங்களே, நான் இந்த மகனுக்கு என்ன செய்யட்டும் என்று என் மனசில் அவரோடு கூட பேச ஆரம்பித்தேன். என் காதருகிலே ஒரு சத்தம் கேட்டுச்சு, மகனே நீ ஜெபம் மாத்திரம் பண்ணு, சுகம் நான் கொடுக்குறேன்னு சொன்னார். என் உடம்பே அப்படியே மெய் சிலிர்த்துருச்சு. ஏன்னா அந்த சத்தம் யார் சத்தம்? தேவனுடைய சத்தம். இந்த சத்தம் கேட்ட உடனே என் மனசில் ஒரு பெரிய தைரியம். உடனே அவனுடைய மூக்கில் கைகளை வைத்து, ஆண்டவரே இந்த இரத்தம் இப்பொழுதே இன்றைக்கே நின்று போகட்டும், இனி இந்த இரத்தம் வடியக்கூடாது என்று சொல்லி ஜெபித்து அவர்களை அன்போடு கூட அனுப்பி வைத்தேன். என்ன ஆச்சரியம், அன்றோட மகனுக்கு இரத்தம் நின்று போனது. அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போனான், படித்தான், பெரிய ஆளானா, கல்யாணம் பண்ணா, குழந்தை குட்டி பெற்றுக்கிட்டான். இன்றைக்கும் எங்களுக்கு அறிய அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்களேன். இதுக்காக தான் அவர் வந்தார். அதே சமயத்தில் சுகமாயிடுச்சேன்னு சொல்லி அவங்க வீட்டை தேடிட்டு போய் வாங்க வாங்க சர்ச்சுக்கு வாங்கன்னு நாங்கள் கூப்பிட்டதே இல்லை. நான் சொல்ல போனால் இதே போல ஏராளமான சம்பவங்கள், ஏராளமான காரியங்கள் உண்டு. திரும்ப ஒரு நாளிலே காலை வேளையிலே எனக்கு தெரிந்த ஒரு சகோதரன் என் வீட்டுக்கு சைக்கிள் எடுத்துட்டு வந்திருந்தான். அண்ணா அண்ணே வாங்க எங்கள் வீட்டுக்கு, ஊட்டி பக்கம் இருந்து ஒரு சகோதரனை கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. ரெண்டு காலும் அவனுக்கு நடக்கலை, விளங்க முடியல. வந்து வீட்டில் போட்டு அழுகிறாங்க, எனக்கு என்ன செய்யறன்னு தெரியல. உங்களை தான் ஆவியானவர் எனக்கு நினைப்பூட்டினார். நான் இப்படி ஜெபம் பண்ணால் சுகமாகுன்னு அந்த சகோதரனுக்கு தெரியவே தெரியாது. ஆனாலும் காலையில் 6 மணிக்கெல்லாம் சைக்கிள் எடுத்துகிட்டு வந்துட்டேன். உடனே நான் என்ன பண்ணேன், நானும் சைக்கிள் எடுத்துகிட்டு அவனோட கூட அவன் வீட்டுக்கு போனேன். போன போது அவர் தகப்பன் அந்த மகனை கீழே போட்டுட்டு அழுதுகிட்டு இருந்தான். என் மகன் அவ்வளோதான், இனிமேல் என் மகன் எந்திரிக்க மாட்டான், நடக்க மாட்டான்னு சொல்லி அழுகையாய் அழுது கொண்டு. நான் சொன்னேன், கவலைப்படாதையா, இயேசு சுகமாக்குவார். நான் ஏன் இவ்வளவு நம்பிக்கையாக சொல்ல முடிஞ்சிச்சுன்னா, அந்த ரத்தம் வடிந்ததை, 4 வருஷம் ரத்தம் வடிந்ததை ஆண்டவர் சுகமாக்கினார் என்பதை கண்ட உடனே எனக்கு ஒரு பெரிய தைரியமும் நம்பிக்கையும் எனக்குள்ளே. உடனே என் கையில் எண்ணெயை வாங்கி, ஒன்றும் இல்லையா, இயேசுநாதர் மகனை சுகமாக்குவார், கவலைப்படாதன்னு எண்ணெயை நானே அவனுடைய கால்களிலே தேய்ச்சி விட்டு, ஏசப்பா இந்த மகன் எப்பவும் போல எழுந்து நடக்கணும், உம்மால் கூடும், உம்மால் முடியும் என்று சொல்லி ஜெபித்து நான் சைக்கிள் எடுத்து வீட்டுக்கு வந்துட்டேன். அடுத்த நாள் என்னை அழைக்க வந்த அந்த தம்பி வீட்டுக்கு வந்தார். அண்ணே அண்ணே ஒரு கால் நல்லா நீட்டி மடக்கிறான், இன்னைக்கு ஒரு ஜெபம் பண்ணலாமே அப்படின்னு தேடி வந்தான். எனக்கு ஒரே பெரிய சந்தோஷம், என் ஆண்டவர் எங்கள் ஜெபத்தை கேட்டு இவ்வளவு செய்ய வல்லவராக இருக்கிறாரே என்று சொல்லி சைக்கிள் எடுத்துட்டு வேகமாக அவங்க வீட்டுக்கு அந்த அழைக்க வந்த தம்பியோடு கூட போனேன். ஆச்சரியம், அவங்க அப்பாவுக்கு ஒரே சந்தோஷம், ஐயா ஐயா இன்னைக்கு ஒரு ஜெபம் பண்ணுங்களேன், திரும்பமா இன்னொரு காலையும் எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேன், திரும்ப என்னை அழைத்துட்டு போன சகோதரனை நான் தேவாலயத்தில் சந்தித்தேன். கேட்டேன், தங்கராஜா தம்பி எப்படி இருக்கிறான்னு கேட்டேன். அண்ணே நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு சைக்கிள் எடுத்துகிட்டு அப்படி போனீங்களா, அவன் சைக்கிள் எடுத்துகிட்டு தெருவெல்லாம் சுற்றுறான் அப்படின்னு சொன்னார். பாருங்கள் என் தேவன் எவ்வளவு நல்லவர், என் தேவன் எவ்வளவு நல்லவர். அவர் கண்ணீரை துடைக்க வந்த தெய்வம், மதத்துக்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்லை. கவலைகளை மாற்ற வந்த தெய்வம், கண்ணீரை துடைக்க வந்த தெய்வம். நான் சொல்ல போனா ஏராளமான சாட்சிகளை சொல்ல முடியும். இதெல்லாம் எனக்கு தெரியாது, இதையெல்லாம் செய்ய முடியுங்கிற நம்பிக்கை இருந்தது, ஆனால் செய்ய முடியும் என்று எனக்கு தெரியல. திரும்ப நாங்கள் இந்த வாழ்ந்த ஏரியாவை விட்டு வேற ஏரியாவுக்கு நாங்கள் மாறி போனோம்.
வீட்டில் போய் அந்த பவர் டேபிள்லாம் இறக்கி வச்ச உடனே அந்த வீட்டுக்கு எதிராக அப்படி இருந்த ஒரு தாய் வந்தாங்க. வந்துட்டு, ஐயா நீங்கள் மந்திரிக்கிறவங்களாமே, எனக்கு கொஞ்சம் மந்திரிச்சு விடுங்க. நாங்கள் யாருமா சொன்னது நாங்கள் மந்திரிக்கிறவங்கன்னு? அந்த தாய்க்கு நாங்கள் ஜெபிக்கிறவங்க அப்படின்னு சொல்ல தெரியல. எங்களுக்கு அந்த வீட்டை வாடகைக்கு கொடுத்தவர் அப்படி சொல்லிட்டு போயிருக்கிறாரு. இந்த அம்மாவுக்கு புரியல, அதனால் மந்திரிக்கிறவங்கன்னு நினச்சிட்டேன். என்னம்மா பிரச்சனை? ஐயா என் கணவர் இறந்து பல வருஷங்கள் ஆச்சு, ஆனால் ராத்திரியில் எப்பாவது கனவுல வந்துடுவார். கனவுல வந்தாருன்னா என் உடம்பு அன்னைக்கெல்லாம் பலூன் மாதிரி வீங்கிக்கிறோம், இரவில் தூங்கவே முடியாது. நான் என்னென்னமோ ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போவேன், என்னென்னமோ வைத்தியமெல்லாம் பார்ப்பேன், ஒரு நாளும் சுகமாக. நீங்கள் கொஞ்சம் இதுக்கு ஏதாவது செய்யுங்க. ஒன்றும் இல்லைம்மா, கவலைப்படாத, ஏசப்பா உன்னை சுகமாக்குவார் என்று சொல்லி கொஞ்சம் ப்ரேயர் ஆயில் தேங்காய் எடுத்து ஜெபம் பண்ணி அந்த அம்மாலேயே கொண்டு வர சொல்லி எண்ணெயை ஜெபம் பண்ணி கொடுத்து இன்றைக்கு இரவிலே அந்த எண்ணெயெல்லாம் நீ பூசிக்கம்மா, போட்டுக்க, இனிமேல் அந்த பிரச்சனை வரவே வராது என்று சொல்லி அனுப்பி பாருங்க என்ன ஆச்சரியம். அடுத்த நாள் அந்த தாய் அன்போடு வந்து சொன்னாங்க, ஐயா நேற்றைக்கு இரவில் தான் இதுவரைக்கும் இல்லாத தூக்கத்தை நான் நல்லா தூங்கினேன், அதுக்கப்புறமா என் உடம்பில் வீக்கமே இல்லை, அந்த வீக்கம் வரவே இல்லைன்னு சொல்லி சந்தோஷப்பட்டார். அதனால தான் வசனம் சொல்லுகிறது, அவர் வல்லமையில் நிறைந்தவராய் பிசாசின் பிடியிலே அகப்பட்டவர்களை குணமாக்குகிறவராய் சுற்றித் திரிந்தார். அவர் வாழ்ந்த காலத்தில் எத்தனையோ பிசாசின் பிடியிலே அகப்பட்டவர்களை தேவன் விடுவித்தார். லூகா 4:33-34-35 ஜெப ஆலயத்திலே அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ஐயோ நசரேனாகிய இயேசுவே எங்களுக்கும் உமக்கும் என்ன எங்களை கெடுக்கவா வந்தீர் உம்மை இன்னார் என்று அறிவேன். பிசாசு பாருங்களே, மனுஷன் கூட அடையாளம் தெரியலன்றான், ஆனா பிசாசு சொல்லுது உம்மை இன்னார் என்று. அப்ப யாருக்கு தெரியுதான்? பிசாசுக்கு தெரியுது இயேசு யாருன்னு, ஆனால் யாருக்கு தெரிய மாட்டேங்குது? மனுஷனுக்கு தெரிய மாட்டேங்குது. உம்மை இன்னார் என்று அறிவேன். நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று உரத்த சத்தமிட்டான் அதற்கு இயேசு நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினார். அப்பொழுது பிசாசு அவனை ஜனங்களின் நடுவே விழத்தள்ளி அவனுக்கு ஒரு சேதமும் செய்யாமல் அவனை விட்டு போய்விட்டார். அருமையான தேவ ஜனமே, நானும் ஒரு நாள்ல ஆண்டவர்ட்ட கேட்டேன், ஆண்டவரே ஜனங்கள் வர்றாங்க ஜெபம் பண்ணால் சுகமாகிறாங்களே, இந்த பிசாசின் பிடியில் இருந்து வருகிறவர்களை விடுவிக்க வேண்டுமே, அவர்களை அப்படியே விட்டுவிடக்கூடாதேன்னு. ஆண்டவருக்கு பெரிய ஆசை என் மகன் இப்படி கேட்டானேன்னு சொல்லி ராத்திரி 12 மணிக்கு ஒருத்தர் கேண்டீனில் வேலை செய்கிற இடத்துல அவருடைய மகளுக்கு 12 வயதுள்ள ஒரு மகளுக்கு பேய் பிடிச்சிச்சு. எங்கே போகிறதுன்னு தெரியாதபடிக்கு என்னுடைய வீட்டிற்கு அடிக்கடி வருகிற ஒருவர் அந்த ஓனரோடு சேர்ந்து அந்த பிள்ளையோட தகப்பனோடு கூட சேர்ந்து இரவு 12 மணிக்கு வந்து கதவை தட்டினார். என்னடா ராத்திரி 12 மணிக்கு கதவு தட்டுறாங்களேன்னு போய் நான் என்னுடைய மனைவியும் போய் கதவை திறந்து பார்த்தா அது வாந்தி எடுத்துகிட்டு வருது உள்ள. அவருடைய தகப்பனும் மாமாவும் அழுகிறான், என் மகன் அவ்வளோதான், இனிமேல் பழைக்க மாட்டாள். நான் சொன்னேன், இங்கே வரைக்கும் வந்துட்டியா, அப்புறம் ஏன் அழுகிற? எனக்கு அதை குறித்த ஒரு பயமோ திகிலோ இல்லை.
ஏன்னா நாம தான் கேட்டோம் பிசாசு ஓட்டுற பவரை கொடுங்க ஆண்டவர். அவளை சேரில் உட்கார வச்சு இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே இவளை விட்டு வெளியேறி போ அப்படின்னு சொன்னேன். அவ்வளவுதான், அப்படியே சேர்லேருந்து கீழே விழுந்தா தெளிவாக எந்திரிச்சான். நான் என் கண் கூட பார்த்தேன், டார்க்கா முகம் கண்ணம் கரையேறு இருந்து வந்த அந்த மகள் முகம் அப்படியே பால் போல மாறிவிட்டேன். திரும்ப நாங்களே வீட்டில் வந்தவங்களுக்கெல்லாம் டீ போட்டு ராத்திரி 12 மணிக்கு மேலே போக சொன்ன அன்போடு கூட சந்தோஷத்தோடு கூட சமாதானத்தோடு கூட அவர்கள் புறப்பட்டு போனார்கள். ஒரு நாளில் தேவனுடைய ஆலயத்தில் கூட ஒரு சகோதரி பிசாசுனுடைய பிடியில் அகப்பட்டு ரொம்ப அலக்கழிக்கப்பட்ட மகள், அவளை ஆட்டோவில் வச்சு கூட்டிகிட்டு கொண்டு வந்திருந்தாங்க. நான் என்ன என்று கேட்பதற்காக ஆலயத்திற்கு வருவதற்குள்ளே அந்த மகளை அழைக்க ஆட்டோவிலிருந்து கூப்பிட்டு வர போனாங்க. ஆட்டோ விட்டு இறங்கி ஓடி போயிட்டான். திரும்ப அவளை அங்கே இருந்து அழைத்து வந்து ஆலயத்திலே உட்கார வைத்திருந்தார். நான் இவளை என்ன என்று விசாரிக்கலாம் என்று அவளை விட்டு தாண்டி போனேன். உடனே அவள் கதற ஆரம்பித்தாள். ஐயோ நான் போயிடுறேன் 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 போயிடுறேன்னு கதற ஆரம்பித்தாள். உடனே விடுதலையானாள். இன்றைக்கும் அந்த குடும்பங்கள், இந்த விடுதலையை பார்த்து அவருடைய சுற்றுப்புற குடும்பங்கள் எல்லாம் கர்த்தர்மையான தெய்வம் என்பதை அறிந்து ஆலயத்திற்கு தேவனை ஆராதிக்க வருகிறார்கள். அருமையான தேவ ஜனமே, கர்த்தராகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பி நன்மை செய்கிறவராய், பிசாசின் பிடியிலே அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராக அவர் சுற்றி திரிந்தார் என்பது எவ்வளவு பெரிய உண்மை. இன்னும் சொல்ல வேண்டுமானால் ஏராளமான சாட்சியை நான் சொல்லிக்கொண்டே இருக்க முடியும். இன்றைக்கு வரைக்கும் தேவனுடைய ஆலயத்தை தேடி வருகிறார்கள். அவர்களா வேதனையை அறிந்து வேதனைக்கு இங்கே போனால் ஜெபித்தால் சுகமாகும் என்று இன்னும் அநேகர் வருகிறார்கள். நாங்கள் ஜெபிக்கிறோம், அவர்கள் சுகமாகிறார். தேவன் இப்படிப்பட்ட வல்லமையினால் மாத்திரமல்ல வார்த்தையினால் கூட விடுதலை கொடுக்கிற தெய்வம். என வேதம் சொல்லுகிறது, அவர் வார்த்தையாகிய தெய்வம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு கூட இருந்தது. ஒரு நாளில் தேவனுடைய ஆலயத்திலே கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுக்கும்படியாக என் உள்ளத்திலே தூண்டியிருந்தார். ஏசாயா 30:19 பின்பகுதியிலிருந்து, இனி நீ அழுது கொண்டிராய், உன் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். இப்படி ஒரு செய்தியை தேவ ஆவியானவர் என் உள்ளத்திலே கொடுத்து அதற்குண்டான விரிவான செய்தியை தொகுத்து கொடுத்தார். அதை எடுத்து கொண்டு வந்து ஆலயத்திலே பேசினேன். கூட்டத்துக்குள்ளே யார் இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் அப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, அந்த குடும்பத்திலே கணவனும் மனைவியும் ஒரு சமாதானமற்ற சந்தோஷமற்ற நிலைமையிலே போராட்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த போராட்டம் உச்சக்கட்டத்துக்கே போற அளவுக்கு போராட்டம். ஆனால் அவருடைய உறவினர் வீட்டுக்கு அருகாமையில் இருந்தார். ஏன் இப்படி இருக்கிறீங்க, வாங்க அந்த வாரம் சர்ச்சுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அழைத்து வந்திருக்கிறார். அந்த வாரத்தில் தான் தேவன் இந்த சத்தியத்தை கொடுத்தார். இந்த வார்த்தை அவர்கள் உள்ளத்தில் பேச ஆரம்பித்தது. இனி நீ அழுது கொண்டிராய் என்ற வார்த்தை கணவனையும் மனைவியும் தேற்ற ஆரம்பித்தது, ஆறுதல் படுத்த தைரியப்படுத்த ஆரம்பித்தது. முடிந்தது,
ஆராதனை முடிந்த பின்பு சந்தோஷமாய் ரெண்டு பேரும் வந்து ஜெபித்து வீட்டிற்கு போனார்கள். அப்படி வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை தேவனுடைய வார்த்தை கொண்டு வந்தது. வார்த்தை என்பது என்ன? வல்லமை. வல்லமை என்பது என்ன? தேவனுடைய வார்த்தை. போனாங்க, சந்தோஷமா சமாதானமா இருந்தாங்க. அடுத்த நாளோ அதுக்கு அடுத்த நாளோ நாங்கள் அவர்கள் வீட்டு பக்கம் போக வேண்டி இருந்தது. போனோம். போகும்போது அந்த மகள், இனி நீ அழுது கொண்டிரா என்ற வசனத்தை ஒரு ஒரு அட்டையில் அழகாக எழுதி வரைஞ்சு ரெண்டு கண்ணு போட்டு அந்த கண்ணிலிருந்து கண்ணீர் வடிகிறதை போல படத்தையும் வரைந்து இந்த வசனத்தையும் எழுதி, இனி நீ அழுது கொண்டிராய் என்ற அந்த வார்த்தையை நான் பார்த்தேன், எனக்கே கண்களிலே கண்ணீர் வந்தது. கர்த்தர் எப்படியெல்லாம் வார்த்தைகளை கொடுத்து ஆற்றுகிறவராய் தேற்றுகிறவராய் இருக்கிறார் என்பதை அறியும் போது, அப்போ போன உடனே சாட்சி சொன்னாங்க, ஐயா நாங்கள் ஆலயத்துக்கு வரும்போது எவ்வளோ வேதனையோடு கண்ணீரோடு போராட்டத்தோடு இனி வாழ்வோமா இனி பிரிந்து போவோமா என்ற நிலைமையோடு கூட தான் வந்தார். கர்த்தருடைய வார்த்தை எங்களோடு கூட பேசினது, எங்களோடு கூட பேசினது. இப்போ நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம் ஐயா அப்படி சொல்லி தொடர்ந்து தேவாலயத்திற்கு வர ஆரம்பித்தார்கள். கர்த்தரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள், அபிஷேகம் பெற்றார்கள். கர்ப்பத்தின் கனியை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்தார். இப்பொழுது அவருடைய வாழ்க்கை நிலைமை என்னென்னா, தேவனுடைய ஊழியக்காரர்களாய் அநேகருக்கு ஆறுதல் சொல்லுகிற, தேர்தல் சொல்லுகிற, வார்த்தையை பிரசங்கிக்கிற, ஜெபிக்கிற, அற்புதங்களை நன்மைகளை செய்கிற ஊழியக்காரர்களாக தேவன் அவர்களை மாற்றி வைத்த. அருமையான தேவ ஜனமே, இன்னும் சொன்னால் நாங்கள் அடுக்கிக்கொண்டே போகலாம். ஒரு நாளிலே இரவு 2 மணிக்கு எங்கள் கதவு தட்டப்படுகிற சத்தம் கேட்டு நானுடையும் என்னுடைய மனைவியும் எழுந்து போய் தேடும்போது, ஆலயத்துக்கு வருகிற அருமையான சகோதரன் ரவி அவர்கள் அப்பொழுதுதான் எங்களுக்கு கொஞ்சம் அறிமுகமானவர். என்ன ரவி என்று கேட்டபோது, அட மனைவியை 2வது பிரசவத்திற்காக ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கிறோம், ஆனால் அவளுக்கு ப்ரெஷர் ஓவராக இருக்கிறபடினாலே அவளை இங்கே ஆஸ்பத்திரியில் வச்சு டெலிவரி பார்க்க முடியாது, தயவு செய்து நீங்கள் இப்போவே எடுத்துக்கிட்டு போயிருங்க, இனிமேல் இங்கே 1 நிமிஷம் வைக்க முடியாது, ஏதோ ஆட்டோவோ காரோ கூப்பிட்டு எடுத்துகிட்டு போயிருங்கன்னு சொல்லிட்டான். அந்த சகோதரனுக்கு என்ன செய்வதுன்னு தெரியல. அப்பொழுதுதான் எங்களுக்கு அறிமுகமாக இருந்தபடியினாலே நேராக ஆட்டோ எடுத்துட்டு நேராக எங்கள் வீட்டுக்கு வந்து 2 மணிக்கு கதவு தட்டினார். என்ன ரவி? கேட்டபோது சொன்னார், என் மனைவிக்கு டெலிவரி டைம், ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணோம், ப்ரெஷர் ஓவர் ஆகிட்டதுனால எங்களால் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, எடுத்துட்டு வர போக சொல்லிட்டாங்க. நான் அவளை எடுத்துக்கொண்டு வருவதற்கு முன்பதாக நான் ஆட்டோவை எடுத்துட்டு நேராக உங்கள் ஞாபகம் வந்துச்சுயா உங்கள் வீட்டுக்கு வந்தோம். நான் ஒன்றும் கவலைப்படாத ரவி, நம்ம ஆண்டவர் பெரியவர், அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி அங்கேயே நானும் என் மனைவியும் நின்று அந்த ரவியோடு நின்று ஜெபித்து விட்டு உள்ளே என் மகனும் மகளும் சின்ன பிள்ளைகள் அவர்கள் உள்ளே விட்டு கதவை சாத்திட்டு சொல்லாமல் நாங்கள் வெளியே பூட்டை போட்டு அங்கே போயிட்டோம். ஊழிய பாதையிலே எங்களை கர்த்தர் நடத்தி கொண்டு போன பாதைகளெல்லாம் ஆச்சரியம் அதிசயமாயிரு, சும்மா சொல்கிறதில்லை. எல்லா பெருமையும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் எங்கள் தேவன் ஒருவருக்கே இருக்கிறபடினால்தான் நாங்கள் இந்த ஊழியத்தை வைராக்கியமாய் இந்நாள் வரை செய்து கொண்டிருக்கிறோம்.
இப்போ அவர்களை நீங்கள் ஆட்டோ எடுத்துகிட்டு போங்க, நான் டூ வீலர் எடுத்துகிட்டு பின்னாடி வர்றேன்ட்டு பின்னாடியே போனோம். அங்கே போனால் அங்கே ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது எடுத்து கையில் வச்சுட்டு நிற்கிறாங்க. செய்வாரா கர்த்தர்? செய்வாரா? இதை போல் ஏராளமாக சொல்ல முடியும். இன்றைக்கு வரைக்கும் நான் அல்ல, என் திறமையோ என் சாமர்த்தியமோ என் பெருமையோ என் படிப்போ அறிவோ இல்லை, அழைத்தவர் உண்மை உள்ளவர். அந்த அழைப்புக்கு நாங்கள் கீழ்ப்படித்தோம். ஆண்டவர் எனக்கு அடிக்கடி ஞாபகப்படுத்துகிற வசனம், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாதபடி என் சொல்லுக்கு கீழ்ப்பிழிந்தபடியினால் உனக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். என்னுடைய அழைப்பும் கிருபை வரங்களும் எத்தனை காலமானாலும் மாறவே மாறாது. எத்தனை வருஷம் ஜீவிய நாட்களை தேவன் எனக்கும் என் குடும்பத்திற்கும் என் சந்ததிக்கும் கொடுத்திருக்கிறாரோ அத்தனை காலங்கள் வரைக்கும் என் கர்த்தரை உயர்த்தி கொண்டே இருப்போம், என் கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கும். ஓ அல்லேலூயா, அல்லேலூயா! கர்த்தர் பெரியவர், அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். எனக்கு இதை சொல்ல சொல்ல இந்த சத்தியத்தை எடுக்கும்போது எனக்கு இந்த சாட்சிகளை எல்லாம் தேவன் அடுக்கிக் கொண்டே வந்த சொல்லும். நான் உன்னோடு கூட இருந்து சொன்னதை செஞ்சதை ஏன் சொல்ல யோசிக்கிற? உனக்கு பெருமை இல்லை, எனக்கும் மகிமை. என்னை மகிமைப்படுத்துகிறவனை நான் மனை மகிமைப்படுத்துவேன், என்னை கனப்படுத்துகிறவனை நான் கனப்படுத்துவேன் என்று நான் சொல்லியிருக்கிறேன் அல்லவா. தாராளமாக சொல்லு. கேட்கிறவர்களெல்லாம் கர்த்தர் இப்படிப்பட்ட வல்லமை உள்ளவரா என்பதை அறிந்து கொள்ளட்டும். அருமையான இந்த சத்தத்தை சத்தியத்தை கேட்கிற தேவ ஜனமே, இப்படிப்பட்டவர் தான் கர்த்தர். ஆனால் தான் சொன்னாரு, எழும்பு எழும்பு சியோனே, இப்படிப்பட்ட வல்லமைய நீ தரித்துக்கொள். உன்னை சும்மா அழைக்கல, உன்னை சும்மா ரட்சிக்கல, சும்மா மேல அபிஷேகத்தை கொடுக்கல. தேவனுக்காக எழும்பி நீ பிரகாசிக்க வேண்டும் என்றுதான். இப்படிப்பட்ட ஒருவராலும் கொடுக்க முடியாத வல்ல அபிஷேகத்தை உன் மேலே விசுவாச பிள்ளையே, விசுவாச குடும்பமே உன்மேலே ஊற்றி இருக்கிறார், ஊற்றி இருக்கிறார். தேவனுடைய சமூகத்திலே காத்திரு. வல்லமை இன்னும் அதிகமாக நீ சுதந்திரித்துக்கொள். அக்னி அபிஷேகத்தை பெற்றுக்கொள். ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ் லபா தேனா மாறபோ ஹோ ரிபி கலபோ ரமஹாத்தன லப தன மாறபோ ஜீனமன ஹாத்தர லாரபோ. இந்த சத்தத்தை கேட்கிற அநேகர் மேலே தேவனுடைய வல்லமை, தேவனுடைய அபிஷேகம் இறங்குகிறது. மே பா 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 தேராபோ சந்தார அலாரபோ சாத்தர பாரபோ தீனமர பபுதார பரபோ சந்தர பரபோ. உன் அபிஷேகத்தில் நிரம்பி வாழதான் தேவன் உன்னை அழைத்திருக்கிறார். ஆசீர்வாதம் எல்லாம் என் ஆண்டவருக்கு லேசான காரியம். அபிஷேகம் எல்லாம் என் ஆண்டவருக்கு வானத்தையும் பூமியுமே படைத்து உனக்காக கொடுத்தாரே, தன் சொந்த குமாரனையே உனக்கு கொடுத்தாரே, உன்னை அபிஷேகிப்பது ஆவது அவருக்கு ரொம்ப லேசான காரியம். வல்லமையும் கொடுத்தார், வரங்களையும் கொடுத்தார், ஆசீர்வதிக்கவும். ஓ ஜீசஸ், இன்னும் உங்களுக்கு சொல்ல சாட்சிகளை சொல்ல சொல்ல எனக்கு ஆசையாய் இருக்கிறது. ஓஹோ தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ பா, தேங்க்யூ. ஆண்டவர் என்னை அக்னி அபிஷேகத்திலே நிரப்பி பயன்படுத்தின நாட்களிலே அநேகர் மேலே அந்த அக்னி இறங்கி வர தேவன் கிருபை செய்தார், தேவன் கிருபை செய்தார். ஆமென். மேல் வீட்டறையிலே இறங்கின அக்னி, ஆண்டவராலே இறங்கின அக்னி, சீசர்கள் மேலே இறங்கின அக்னி,
உங்கள் வீடுகளிலும் இறங்கும், உங்கள் குடும்பத்தின் மேல் இறங்கும், உங்கள் பிள்ளைகள் மேல் இறங்கும். எல்லாம் அபிஷேகம் பெற்றவர்களாய், அக்னியிலே நிரம்பினவர்களாய் வாழ. அதனால்தான் ஆண்டவர் சொன்னாரு, வல்லமைய சரித்துக்கொள், அப்பொழுது நீ என்ன செய்வாய், எனக்காக எழும்பி பிரகாசிப்பார். எழும்பி பிரகாசிப்பார். எழும்பி பிரகாசிப்பீங்களா? வல்லமையை தரித்துக் கொள்வீங்களா? ஓ, அதனால்தான் வல்லமையை, வல்லமையின் உறவே, வரங்களின் நிறைவே, வாழ்ந்திடுவேனே உம்மோடு தானே என்ற ஒரு பாடலை தேவன் ஒரு நாளிலே எனக்கு தந்தார். ஓ ஜீசஸ், ஜீசஸ், எனக்கு இந்த வார்த்தையை செய்தியை முடிக்க மனசே வரல. என் ஜனங்களும் ஆசையோடு கூட கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. சில நேரங்களில் சொல்கிறாங்க, ஐயா சீக்கிரமா பேசி முடிச்சிடுறீங்களே அப்படின்றாங்க. அப்படின்னா உங்களுடைய எதிர்பார்ப்பு எவ்வளவு இருக்கிறது என்பதை நாவிலே உணருங்க. ஜீசஸ் நன்றி சொல், கர்த்தருக்கு நன்றி சொல். இப்படியெல்லாம் நம்மை ரட்சித்து வழிநடத்தினவருக்கு, நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய எதிர்பார்த்திருக்கிறவருக்கு நன்றி சொல்லி வாழுங்க. ஓ தேங்க்யூ. நாங்கள் செய்தி கொடுக்க வர்றதுக்கு முன்னாடி யோசித்தேன், ஒன்றுமில்லாத ஆஃப்டர் ஆல் எங்கிருந்தோ கிளம்பி வந்த கொரோனாவுக்கு உலகத்தையே ஆட்சி படைக்கிற வல்லமை இருக்குதுன்னா, வானத்தையும் பூமியும் படைத்த தேவாதி தேவனுக்கு உலகம் முழுவதும் மகா பெரிய ரட்சிப்பின் எழுப்புதலை கொண்டு வருவதற்கு அவர் எவ்வளவு பெரிய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கொரோனா என்ன கொரோனா, அது உலகத்தை ஆட்டுமாமா? வானத்தையும் பூமியும் படைச்சவருக்கு ஒதுங்கி நிற்பாராமா? மேபா ராபா லாபா லீபே காரா, எல்லாம் ஓடும், எல்லாம் ஒதுங்கும். ஆண்டவருடைய மகிமை அளவில்லாமல் இறங்கி வரும். வானத்தையும் பூமியும் படைத்தவருடைய மகிமை இறங்கி வரும். வல்லமை இறங்கி வரும். எங்கும் வல்லமை, வல்லமை, வல்லமை என்று சொல்லுகிற வல்லமையின் எழுப்புதல் நாட்கள் உண்டாகும். அறியாத புரியாத ஜனங்கள் கூட எலியாவின் காலத்திலே சொன்னார்களே, கர்த்தரையே தெய்வம், கர்த்தரையே தெய்வம் என்று அறிக்கையிட்டார்களே, அதே நாட்கள் வரப்போகுது. நீங்கள் ஜெபியுங்க, வல்லமையில நிரம்பி வாழுங்க, வல்லமையில நீங்க பயன்படுகிறவர்களாய் இருங்க, வல்லமை வெளிப்படுத்துகிறவர்களாய் வாழுங்க. நான் போய் தெரு தெருவா விடு விடா போய் சொன்னதில்லை, இந்த வல்லமையிலே நிரம்பி வாழ ஆரம்பித்தேன். ஜனங்களே தேடி வர ஆரம்பித்தார்கள், சொல்ல ஆரம்பித்தேன். விடுதலை தந்தார் தேவன், இன்றைக்கும் அந்த விடுதலையை தருகிறார். தொலைபேசியின் வழியாக ஜெபம் பண்ணுங்கயான்னு சொன்னாலும் ஜெபம் பண்ணு, சுகம் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஒரு நாளில் ஒரு தாய் போல, ஐயா என் காது கேட்க மாட்டேங்குது, கொஞ்சம் ஜெபம் பண்ணுறீங்களான்னு கேட்டான். சரிம்மா ஜெபம் பண்ணலாம், பாருங்க. அப்படியே ஜெபம் பண்ணி விட்டேன். அடுத்த நாள் அந்த தாய் சொன்னாங்க, ஐயா காது நல்லா கேட்குதுன்னாங்க. செய்வாரா? செய்வாரா? ஆமென், ஆமென். அதனால வேற யாரையும் அல்ல, ஒரு மதத்தின் தெய்வத்தை நாம் ஆராதிக்கலை, ஒரு மதத்தின் தெய்வத்தை நாம் தொழுது கொள்ளலை, வானத்தையும் பூமியும் படைத்த வல்லமையுள்ள தெய்வத்தை நாம் தொழுது கொள்ளுகிறோம். தம்மிடத்தில் இருக்கிற வல்லமை அப்படியே நமக்கு ஈவாய் இலவசமாய் கொடுக்கிற தேவனை தொழுது கொள்கிறோம். எழும்பு பிரகாசி, உன் வல்லமை வந்தது. எழும்பு, எழும்பு சியோனே, உன் வல்லமையை நீ என்ன செய், தரித்துக்கொள். இப்பொழுது கூட ஆண்டவர் கொடுத்த அந்த வல்லமையின் உறவே பாடலை பாடி நாம் முடிவு ஜெபத்திற்குள்ளே கடந்து செல்ல போகிறோம்.
வல்லமையின் உறவேம் வரங்களின் நிறைவேம் வாழ்ந்திடுவேனே உம்மோடு தானே. வல்லமையின் உறவேம் வரங்களின் நிறைவேம் வாழ்ந்திடுவேனே உம்மோடு தானே. அல்லேலூயா 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 பாடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆவியின் வல்லமை அதிகமாய் ஊற்றிடும் அபிஷேக தைலத்தால் அனுதினம் இறப்பிடும். ஆவியின் வல்லமை அதிகமாய் ஊற்றிடும் அபிஷேக தைலத்தால் அனுதினம் இறப்பிடும். அபிஷேக தைலத்தால் அனுதினம் இறப்பிடும். வல்லமையின் உறவே வரங்களின் நிறைவேம் வாழ்ந்திடுவேனே உம்மோடு தானே. பாடுவோம். வல்லமையின் உறவேம் வரங்களின் நிறைவேம் வாழ்ந்திடுவேனே உம்மோடு தானே. அக்னியின் வல்லமை என் மேலே ஊற்றிடும் ஆவியின் வரங்களால் எப்போதும் நிரப்பிடும். அக்னியின் வல்லமை என் மேலே ஊற்றிடும் ஆவியின் வரங்களால் எப்போதும் நிரப்பிடும். ஆவியின் வரங்களால் எப்போதும் நிரப்பிடும். வல்லமையின் உறவே வரங்களின் நிறைவேம் வாழ்ந்திடுவேனே உம்மோடு தானே. வல்லமையின் உறவேம் வரங்களின் நிறைவேம் வாழ்ந்திடுவேனே உம்மோடு தானே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. வார்த்தையின் வல்லமை என்னாவில் வைத்திடும் ஆத்துமாக்களை திரளாய் மீட்டிடும். வார்த்தையின் வல்லமை என்னாவில் வைத்திடும் ஆத்துமாக்களை திரளாய் மீட்டிடும். ஆத்துமாக்களை திரளாய் மீட்டிடும். வல்லமையின் உறவேம் வரங்களின் நிறைவேம் வாழ்ந்திடுவேனே உம்மோடு தானே. வல்லமையின் உறவேம் வரங்களின் நிறைவேம் வாழ்ந்திடுவேனே உம்மோடு தானே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. அக்னியே 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 ஊற்றிடுமே 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 நிரப்பிடுமே 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 நிரப்பிடுமே. வல்லமையின் உறவே வரங்களின் நிறைவே வாழ்ந்திடுவேனே உம்மோடு தானே. வல்லமையின் உறவே வரங்களின் நிறைவே வாழ்ந்திடுவேனே உம்மோடு தானே. வல்லமையின் உறவே வரங்களின் நிறைவே வாழ்ந்திடுவேனே உம்மோடு தானே. கர்த்தருக்கு கரங்களை தட்டி நாம் மகிமை செலுத்துவோம். பரலோகத்திலிருந்து ஊற்றப்படுகிற வல்லமையினாலே ஒவ்வொருவரும் நிறைந்து வாழ்வது என்பதுதான் தேவன் எதிர்பார்க்கிற வாழ்க்கை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தேவன் நமக்கு தந்ததே அவர் எப்படிப்பட்ட வல்லமையினாலே நிறைந்து வாழ்ந்தாரோ அப்படிப்பட்ட வல்லமையிலே நாம் நிறைந்து அந்த வல்லமையை வெளிப்படுத்தி வாழ்வதுதான் தேவன் விரும்புகிற நல்ல வாழ்க்கை. ஆமென். அருமையான தேவ ஜனங்களே, மகா தீக்காரா பகா ஜிந்தாரா லாத்தான மாராபாபு சாந்தாரா லாராபோ. தேவனால் பிறப்பிக்கப்பட்ட மாத்திரமல்ல, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட, தேவகுமாரனால் தெரிந்து கொள்ளப்பட்ட, தேவகுமாரனுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட, மீட்கப்பட்ட பிள்ளைகளாகிய நீங்கள் ஏன் ஆண்டவர் இந்த பூமியிலே உங்களை தெரிந்து கொண்டார் என்று சொன்னால்,
ராஜாக்களாக ஆசாரியர்களாக ஏன் தேவன் வைத்திருக்கிறார் என்று சொன்னால், ஏன் அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு உங்களை வரவழைத்தார் என்று சொன்னால், அழிந்து போகிற ஆத்துமாக்களை தேவனண்டை நடத்தும்படியாய். அதற்காக தான் ஆண்டவர் நமக்காக சொன்னார், எழும்பு எழும்பு சியோனே, உனக்கு கொடுக்கப்பட்ட வல்லமையை நீ தரித்து கொள்ள வேண்டும். சர்வ வல்லமையுள்ள தேவன் தான் எப்படி அண்ட சராசரங்களை உண்டாக்க வல்லமையுள்ளவராய் இருந்தாரோ, அதே வல்லமையிலே தன்னுடைய சொந்த குமாரனாகிய இயேசுவை தேவன் இந்த பூமிக்கு தந்தார். அந்த குமாரனாகிய இயேசு அதே வல்லமையிலே பூமியிலே நிறைந்து வாழ்ந்தார். பிசாசின் பிடியிலே அகப்பட்டவர்களை விடுவித்தார். குஷ்டரோகிகளை சுகமாக்கினார். மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினார். எத்தனை ஏராளமான நன்மைகளை ஆண்டவர் செய்தார். செய்தது மாத்திரமல்ல, தனக்கு பின்பதாக இந்த காரியங்களை செய்யும்படியாய் நிறைவேற்றும்படியாக சீசர்களை தேவன் தெரிந்து கொண்டார். சீசர்களை தேவன் தெரிந்து கொண்டு அவர்களையும் மேல் வீட்டறைக்கு வரச் சொல்லி அவர்கள் மேல் இந்த அபிஷேகத்தை குறைவில்லாமல் ஊற்றினார். அந்த சீசர்களும் இந்நாள் வரைக்கும் கூட அவர்கள் மூலமாக உண்டான காரியம் உலகத்தையே கலக்கி கொண்டிருக்கிறது. அந்த சீசர்கள் வாழ்ந்த காலத்திலே சொன்னார்கள், உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள். சீசர்கள் மாத்திரமல்ல, என் தேவ ஜனமே, நீங்களும் நானும் நம்முடைய சந்ததியும் உலகத்தை கலக்குகிறவர்களாய் வாழதா தேவன் அவர்கள் மேல் ஊற்றின வல்லமையை, அவர்கள் மேல் ஊற்றின கிருபைய, அவர்கள் மேல் ஊற்றின அந்த தயவை நம்ம மேல தேவன் பொழிந்தள்ளி இருக்கிறார். இந்த வல்லமையில வாழ்வீங்களா? இந்த வல்லமையை தேவன் கொடுத்த வல்லமையிலே நிறைந்து வாழ்வீங்களா? வல்லமையை வெளிப்படுத்தி வாழ்வீங்களா? ஏன்னா உங்க கூட யார் இருக்கிறார்? இயேசுவானவரை சொல்லும்போது, நசரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினாலும் அதே போல இயேசு உங்களை ஏன் தெரிந்து கொண்டார் என்று சொன்னால், உங்களோடு கூட இருக்கும்படியா. ஓ ஜீசஸ், உங்களோடு கூட யார் இருக்கிறார்? ஆண்டவராகிய இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். வல்லமை உள்ளவர் உங்களோடு கூட இருக்கிறபடியினாலே, அவருக்குள் இருந்த அந்த வல்லமை வரங்களோடு கூட நீங்கள் வல்லமை செயல்படுத்துகிறவர்களாய், ஆத்தும மீட்பை உண்டாக்குகிறவர்களாய் ஜீவிங்க. வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 49:9, ஆத்தும மீட்பு மிகவும் அருமையானது. ஆத்தும மீட்பு மிகவும் அருமையானது. எல்லாவற்றையும் விலை கொடுத்து வாங்க முடியும், ஆத்தும மீட்பை மாத்திரம் விலை கொடுத்து வாங்க முடியாது. அதற்கு ஒரே ஒருவர் கிரயம் செலுத்தினார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதனால அந்த கிரயத்தை அவர் செலுத்தி விட்டார். நீங்களும் நானும் அந்த எழும்பி பிரகாசிக்கிற வாழ்க்கையிலே வாழ்ந்தா போதும், நம்மை கொண்டு மகாபிரிய எழுப்புதலை தேவன் அந்த பூமியிலே கொண்டு வருவார். எழும்பி பிரகாசிப்பீங்களா? அப்படியே நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ், நன்றி. உம்முடைய வல்லமையின் எதிர்பார்ப்போடு கூட வார்த்தைகளை தியானிக்கும் போது எவ்வளோ பெரிய ஆசையாக இருக்கிறது ஐயா. ஓ, பூமியில் வாழ்கிற ஒரே ஒரு வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளையாய் உம்முடைய வல்லமை அபிஷேகத்தை பெற்று ஆத்துமாக்களை ஆண்டவருக்கென்று ஆதாயப்படுத்துகிற வாழ்க்கை வாழ்ந்து முடிப்பது எவ்வளோ பெரிய பாக்கியம் ஆண்டவரே, எவ்வளோ பெரிய பாக்கியம் ஆண்டவரே. ஆத்ம மீட்பு மிகவும் அருமையானது என்று எழுதி இருக்கிறீரே, அந்த அருமையான வாழ்க்கையில் ஆண்டவரே, உலகத்திற்குரியதை நாங்கள் நாடி தேடுகிறவர்களாய் இல்லாதபடிக்கு ஆத்ம மீட்பை ஆண்டவரே நாடி தேடுகிறவர்களாய், கொடுக்கப்பட்ட வல்லமை வரங்களிலே நாடி தேடுகிறவர்களாய், வல்லமை வரங்களை செயல்படுத்தி வாழ்கிறவர்களாய் வாழ தேவன் கிருபை கூர்ந்தள்ளும், கிருபை கூர்ந்தளும். என் தேவனும் அப்படியே நீர் செய்திருளப் போகிறீர். எங்களையும் உம்முடைய சமூகத்திலே முழுவதுமாய் அதை தாழ்த்துகிறோம்.
சபையார் யாவரும் அதற்காக சத்தியத்தை கேட்ட நாங்கள் யாவரும் அதற்காக எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் சபையாரை கொண்டு அற்புத அதிசய அடையாளங்களை நீர் செய்ய போகிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம். இந்த வருஷத்தில் எங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தீரே ஆண்டவரே. நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும் என்ற வார்த்தையை ஆண்டவரே நீர் மறக்கவே இல்லை. அதை நிறைவேற்றுகிற காலத்திற்குள்ளே எங்களை அழைத்து வந்திருக்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இது எழுப்புதலின் காலமாக இருக்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லி உம்மை மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் ஜனங்கள் எல்லாம் எழும்பி பிரகாசிக்கப் போகிறதற்காக எழும்பு எழும்பு சீயோனே என்ற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உமக்காக எழும்பி பிரகாசிக்கப் போகிறதற்காக நன்றி சொல்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தாரையும் அம்மாண்டவரே நீர் ஆசீர்வதியும், குடும்பத்தின் நபர்களை ஆசீர்வதிங்கப்பாம். ஓ தேங்க்யூ, தேங்க்யூ ஜீசஸ். சின்ன சிறுவர்களை ஆசீர்வதிங்க, பெரியவர்களை ஆசீர்வதிங்க. தொடர்ந்து நல்ல வேலை வருமானங்களை தாங்கப்பா. அப்படி கடந்த நாட்களின் குறைவுகளெல்லாம் மாறி போகட்டும், பல மடங்கான ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும் ஐயா, பலிகி பெருகட்டும் என்று ஜெபிக்கிறோம். என் தேவன் அப்படியே செய்திருங்க. இந்த நாள் அம்மாண்டவரே மதர்ஸ் டே என்று எல்லா இடங்களிலும் சொல்லி தாய்மார்களை வாழ்த்துகிறார்களே, நாங்களும் அவர்களை வாழ்த்துகிறோம். சபையை சார்ந்த ஆண்டவரே தாய்மார்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை நீடித்த ஆயுஷ் நாட்களை கொடுங்க ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே, தாய்மார்கள் எல்லாம் கர்த்தருக்கு மகிமையுள்ள பாத்திரங்களாக வாழ்ந்திருக்க தேவன் கிருபை தந்தள்ளும். எல்லா கனம் துதி மகிமை உம் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் மூல ஜபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூடவே இருப்பதாக. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.